ஐபிஎல் ஆக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து டே ஒன் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா இன்னொரு விஷயம் டே டூ இன்னும் கோலாகலமா சிறப்பா தரமான பல சம்பவங்கள் காத்திருக்கு இருந்தாலுமே வந்து இந்த டே ஒன் பத்தி பர்டிகுலரா எல்லாருமே சொல்றது அந்த டெல்லி ஓனர் எப்படியா ராசிக்காரனா இருக்கிறான் சே எப்படியா இருந்தாலும் மனுஷன் வந்து எப்படியா விலையை ஏத்தி விட்டு அவரு ஒரு லாபம் பாத்துறாரு அப்படின்ற மாதிரி நேத்தும் அதே மாதிரிதான் ஆக்சுவலா இது எல்லா ஐபிஎல் ஆக்ஷனும் எப்பப்பெல்லாம் ஐபிஎல் ஆக்ஷன் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷனை வந்து தட்டி

ஸோ இதில் என்ன ஒரு டெக்னிக்காக வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்ரேயா சைருக்கும் ரிஷப் பண்ணுறதுக்குமே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏலம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் விலை தாறுமாறாக இருந்துச்சு ஸ்ரேயா சைர் வந்து பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு புள்ளி எழுவத்தஞ்சு கோடிக்கு வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ணிட்டு வந்து இருபத்தேழு கோடிக்கு போனார் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருபது கோடி இருக்கும்போது டெல்லி ஓனரும் எல்ஐசி ஓனரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே இங்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வாங்க போறாங்க பண்ணிட்டு சும்மா தான் வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஓனர் ஆர்டிஎம் கடை தூக்குனார் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் ரேட் ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி கோடி சார் டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் அப்படின்னு மாதிரி போட்டு விட்டாங்க இதில் வந்து தெளிவாக நம்ம டிசி ஓனர் எனக்கு வேணாவே வேணாம் பண்ண ஆர்டிஎம்ல சூஸ் பண்ணலாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி கோடிக்கு வந்து அங்கேயே செலவு பண்ண வச்சிட்டார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்த கேஎல் எல் ராவ்ல வெறும் பதினாலு கோடிக்கு மட்டுமே வந்து சமப்பிக்கா ஒன்று எடுத்துருக்கிறாரு ஸோ இதிலே வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து அவரோட பிஸ்னஸ் டெக்னிக்கை வந்து நிறைய பேர் பாராட்டி பத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப மீம்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஜஸ்ட் டிசி ஓனர் திங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இன்னமும் மீம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க